हेलो स्टूडेंट्स, वेलकम टू ब्राइट अकेडमी चैनल। ना उंगल प्रकाश, ब्राइट अकेडमी वेर सक्सस् बिगिंस। 12th स्टैंडर्ड नेलम एन्ना रोम्बो मोसमाना नेलमैल इरुक्कुम अप्पडी नरेय पेर उंगा माइंड सोल्लिट्टे इरुक्कीगा। सर, ஒரு வருஷம் ஒரு சப்ஜெக்ட் படிச்சா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு சப்ஜெக்டாக, அதாவது ஒரு கிளாஸை படிச்சுட்டே இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, லேட்டாக ஸ்கூலில் சேர்த்தாங்க அல்லது ஏஜ் பத்தலை, இந்த மாதிரியான கேட்டகரியில் 1-2 பேர் தான் ஒரு கிளாஸில் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரே கிளாஸில் இருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்க எல்லா 12th ஸ்டூடெண்ட்டோட மைண்டில் ஓடிட்டு இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நேற்று நம்ம கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்க, 2 நாட்களில் இதுக்கான முடிவுகள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய போல், நம்ம சேனலில் ஒரு போல் எடுத்தோம், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான இடத்துல போலிங், அதாவது நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னோட உங்களோட விருப்பம் என்ன, விருப்பம் என்ன அப்படின்னு ஆவரேஜாக எல்லா ஓட்டிங் சிஸ்டமும் எடுத்து பார்க்குறப்ப மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா நோ அப்படிங்கிறது. இதுதான் விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை கேட்டு முடிவு எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால், ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை கேட்பாங்க, பட் அதை மட்டுமே வச்சு முடிவு எடுக்க போகிறதில்ல. வேறு என்னெல்லாம் சார் கேட்பாங்க அப்படின்னு, ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கணும், பிகாஸ் எக்ஸாம்ஸ் நடத்தலாமா அப்படின்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்கிட்ட கேட்டு ஓகே அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்டேயுமே எக்ஸாம் கேன்சல் பண்ணணுமா வேணாம், எக்ஸாம் வைக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஃபஸ்ட் கொஷின். இப்போ வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கலாம், வாட் ஆர் த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னா. நெக்ஸ்ட் மிகப்பெரிய கேள்வி வருது என்ன அப்படின்னா, மார்க்கிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு. ஸோ இந்த மார்க்கிங் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. 10th mark 11th mark அப்படின்னா அதை பற்றி தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ நம்ம சேனலில் ரெடி ஆகிட்டு இருக்கோம், உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு வீடியோ வரும். ஸோ இப்போ இப்போதைக்கு இப்போ இருக்க நிலவரப்பட்டது தான், நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ வரைக்கும் காலையில் இப்போ 10 ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு நிலவரத்தைப்படி பார்க்குறப்ப அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் ஓட்டிங் எல்லாமே பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா நிறைய அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை என்கிட்ட சொல்கிறாங்க, நான் 50 ஓட்டு போனேன் சார், நான் 50 தடவை நோன்னு நான் கிளிக் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் அ ரெப்படிஷன், அது வந்து ரிப்பீட்டட் சப்மிஷனுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற மாதிரியான போலிங் சிஸ்டம், அதனால் நானே கொடுத்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. அப்போ இதை கருத்தில் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சார், அப்போ எதை தான் சார் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக உங்கள் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மதுரையில் மட்டுமா அல்லது வேறு டிஸ்ட்ரிக்ட், மதுரை டி ஆஃபீஸ்லேருந்து அந்த மாதிரி வரப்போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்கூல் ஹெச்எம்ஸ்க்கு அனுப்புவோம், அந்த லிங்க்கை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பி அதில் அவங்க எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத ஃபில் பண்ணுவோம். ஏன் சார் இப்படி பண்ணியிருக்காங்க, ஏன்னா இப்போ எஸ்என் நோ அப்படிங்கிறது அதில் எல்லாமே உங்கள் இமெயில் ஐடியும் சேர்ந்து கலெக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பிகாஸ் வந்து அதுதான் அஃபீஷியலான ஒரு கவர்மெண்ட்லேருந்து நடத்துறது தான் ஒரு போலிங். மீதி எல்லாமே என்ன அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நடக்கிறப்ப கவர்மெண்ட் நடத்துகிற எலெக்ஷனோட ரிசல்ட் தான் ஃபைனல். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கருத்து கணிப்பில் நிறையா இருக்கும், நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக ஸ்கூல்ஸ்க்கு கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டெலகிராம் குரூப்லலாம் அவங்க ஸ்கூலில் கொடுத்துருந்த ஃபார்மேட்டு ஃபார்மு எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்போது, அதை மட்டும் பேஸ் பண்ணியிருக்க போது அது ஒன் ஆஃப் த பார்ட், அது ஒரு 5-10% தான் ஸ்டூடெண்ட்ஸோட தாட் இருக்கும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்டோட தாட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அதை ஒரு 10% எடுத்துக்க போகிறாங்க. மீதி இருக்க 90% என்ன மார்க்கிங் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸோடது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, வருவாய்த்துறை, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு தான் போனாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்க கருத்துக்கு அனுப்பப்படி எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிறதான் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மார்க்கிங் சிஸ்டம் பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், ஸோ அதை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்.